தம்பி பத்து ரூபாய் காயினா செல்லாது நோட்டை கொடுங்க ம் இந்தாங்க என்னது இது நீங்க தானே நோட்டை கொடுங்க நீங்க அதான் எனக்கு டெய்லி பத்து பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க கடைக்காரண்ணே பத்து ரூபா காயின்னு வாங்கினேன்னா அது சட்டப்படி தப்பு அதுக்கு ஒரு மாசம் ஜெயிலு இரநூறுவா ஃபைனு அது போக இருபத்தோரு லட்சம் வரைக்கும் நீங்க இழப்பீடு கொடுக்கணும் தெரியுங்களா தம்பி தம்பி அண்ணா பத்து ரூபாய் காயினே சொல்லாதான் சொன்னேன் இந்த பத்து காயின் சில சொன்னேன் பேங்க்ல போய் கொடுத்து மாத்திக்கோங்க பேங்க்லேயே வாங்க மாட்டேறாங்கப்பா அதனால தானே யாருமே இந்த பத்து காயின்னு எங்கேயுமே வாங்க மாட்டேறாங்க அதே எப்படி சென்னையெல்லாம் பஸ்ஸில் பேங்க்கில் டீ கடையில் எல்லா இடத்துலையும் இந்த பத்து ரூபா காயின் வாங்கிக்கிறாங்க மற்ற ஊரில் மட்டும் வாங்க மாட்டாங்க அது என்ன சென்னைக்கு ஒரு சட்டம் மற்ற ஊருக்கு ஒரு சட்டமா கேளுங்க தம்பி நல்லா கேளுங்க ஆ கடைக்காரானே இதாகத்தான் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் மத்திய பிரதேசத்தில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு பத்து ரூபா காயினை வச்சு கடையில் போய் ஒரு கர்ச்சிக்கு வாங்கியிருக்காரு ஆனால் அந்த கடைக்காரர் பத்து ரூபா காயின் செல்லாது போங்க அப்படின்ட்டாரு அவர் பெரிய கோபக்காரராக இருப்பார் போல் உடனே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அதுக்கு போலீஸ் வந்து அந்த கடைக்காரர் மேலே ஐபிசி செக்ஷன் நூற்றி எண்பத்தெட்டு படி தப்பு அதாவது கவர்மெண்ட் உத்தரவை மீறினதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டாங்க எப்படின்னா கவர்மெண்ட் தான் இந்த பத்து ரூபாய் கயின் அச்சடிக்குது இந்த பத்து ரூபாய் காயின் செல்லும் அப்படின்னு ஆர்பிஐ நிறைய தடவை சொன்னதுக்கப்புறமும் இந்த பத்து ரூபா கயின் வாங்கலை அப்படின்னா அது ஐபிசி செக்ஷன் நூற்றி எண்பத்தெட்டு படி தப்பு கவர்மெண்ட் உத்தரவை மீறினதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டாங்க அதனால் இந்த பஸ்ஸில் கடையில் டீ கடையில் பேங்க்கில் இங்கெல்லாம் பத்து ரூபா கயின் வாங்க மாட்டோம்னு இனிமேல் சொல்லாதீங்க